கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:23 வசனம். எபிரேயர் 12:23, Hebrews 12:23. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் மூன்று காரியங்களை சொல்றார். எங்க வந்து சேரப்பட்டிருக்கீங்க? பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. யாரு பரலோகத்துல பேர் எழுதுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். யாக்கோபு 1:18 பார்க்கிறோம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பேரானவர் என்பதை Romans 8:17 நம்ம சொல்லும் போது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அதே Romans 8:29 பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனு சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஜனிப்பிக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியினாலேயும் வேத வசனத்தினாலேயும் அவர் முதற் பேரானவர். அவருடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், அது மாத்திரமில்ல, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். நீங்க Luke 10:20 பார்க்கும்போது, ஆகிலும் ஆவியர் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்ப நம்ம எல்லாம் யாரு? பரலோகத்துல பேர் எழுதிக்க முதற் பேரானவர் சர்வசங்கமாகிய சபை. ரெண்டாவது யாரு? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன்றத Romans 18:25 பார்க்கிறோம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? யாரு? நம்முடைய கர்த்தர் தான் சர்வலோக நியாயாதிபதி. ஏன்னா நம்ம வந்து 50:6 நம்ம பார்க்கிறோம், வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. 94:2 என்ன? பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். அப்ப கர்த்தர் தான் இது எல்லாத்துக்கும் நியாயாதிபதி, அந்த தேவனிடத்திற்கும். அடுத்து என்ன? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். இப்ப யாரு, யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள ஏற்கனவே மரித்தார்களோ, விசுவாசத்துல மரித்தார்களோ, அவர்கள்லாம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள். நம்ம பூரணம் ஆயிக்கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் இந்த எபிரேயர் நிருபம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10:16 இதற்கும் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த எல்லாருடைய நாமங்களும் எல்லாருடைய பெயர்களும் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதனால சபையில இருக்கக்கூடிய நீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ்கிற புதிதாக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவருடைய பெயர்களும் எதுல எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுல நீங்களும் நானும் இருக்கிறோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் நியாயாதிபதி யாரு? தேவன். அப்போ நீங்களும் நானும் தேவனோட இருக்கிறோம். நம்ம யாரு? ஜட்ஜோட கூட இருக்கிறோம். நாம நியாயாதிபதியாக இருந்து பூமியை நியாயம் தீர்க்க போகிறோம் என்பது நம்ம பார்க்கிறோம். அது மார்க்கப்பட்ட, அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நாமும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களோட நம்மளும் சேருவோம். அதாவது நம்முடைய ஆவி ஆத்மா ஒரு மறுபடியும் பிறந்தவனிடம் ஒரு பூரணராக்கப்பட்டு விட்டது. நம்ம எபிரேயர் 10:10 இதை மிக தெளிவாக நமக்கு ஆண்டவர் விளக்கி காட்டினார்.
ஆனா இந்த சரீரம் மட்டும்தான் இந்த ஆவி ஆத்மாவோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. நமக்கு உண்டான பாவம் இந்த சரீரத்துல இருக்கு. அதனால இந்த சரீரம் மீட்பு தான் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ஏற்கனவே பரலோகத்திற்கு தகுதியுள்ள மக்களா இருக்கிறோம். நம்ம மீட்பு எதுக்காக எழுதி பார்த்துக்கொண்டோம்? சரீர மீட்பிற்காக. அப்போ நம்ம வந்து சேர்ந்த ஒரு பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, இதோ நம்முடைய நாமங்கள், நம்மளுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த முதற் பேரானவருடைய சபையில் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் என்பதை குறித்து மனமகிழ்ச்சியாய் வாழ்வோமா? வல்லபிதாவே, இதோ யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜனிப்பிக்கப்பட்ட அனைவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்க அந்த தேவனோடு இருந்து நியாயம் தீர்க்க போகிறோம் என்கிற திட நம்பிக்கையோடு இந்த பூமியில ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நீங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா உங்க பெயர்கள் பரலோகத்துல குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நல்ல சந்தோஷமா நித்திர போங்க. காலையில நம்ம சந்திப்போம். குட் நைட்.